ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாவண்யா தினேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான குழி பணியாரம் தாங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். கடையை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன், கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயம், பச்சை மிளகாய் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இஞ்சியும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்குங்க. அப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்க விடுங்க. இந்த குழி பணியாரங்கிறது நம்ம காரத்துலேயும் செய்யலாம், இல்லை ஸ்வீட் கலந்தும் செய்யலாங்க. நான் இப்போ கொஞ்சம் காரமாக தான் செய்ய போகிறேன். பச்சை மிளகாய் இஞ்சி நான் ஆட் பண்ணி கடலைப்பருப்போடு அந்த கடிக்கும் போது அந்த மொறுமொறு நல்லாயிருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே ஸ்வீட்லேயும் செய்யலாம். வெல்லத்தை கரைச்சி நல்லா வடிகட்டிட்டு மாவு கூட ஆட் பண்ணி குழி பணியாரத்தில் ஊற்றி எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம இதை ஈவினிங் டைமில் கூட குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. சூப்பரான ஒரு சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான இதுவாக இருக்குது, பார்க்கவே நல்லாயிருக்கு. இது பெரியவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கிடுச்சிங்க. சூப்பராக வதங்கிடுச்சு. இது எப்போ மாவு கூட கலந்துக்கலாம். ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவும் இல்லாமல், கொஞ்சம் மீடியமாக யூஸ் பண்ணதில் கலந்துக்குங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். புளிப்பு இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது, புளிப்போடு இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா ஒன்று போல் நல்லா கிண்டி விட்டுக்குங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவும் நம்ம வதக்கி கொட்டினதும் கலந்துக்குங்க. குழி பணியார சட்டியை நல்லா அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கல் சூடாகுதான் செக் பண்ணிக்கங்க. கல் சூடானதும் மாவு அதில் ஊற்றிடலாம். ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாதீங்க, அது கொஞ்சம் புஸ்ஸுன்னு வரும். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பெரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு முக்கா இது ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பெரட்டி போட. இது மேலே இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. ஈஸியாக வந்துடும். பரட்டி போட போகிறேன். யா சக்ஸஸ், சூப்பராக வந்துடுச்சிங்க. நல்லாவே வருது பரட்டுறதுக்கு. நான் கூட எங்கே சொதப்பிடுமோன்னு நினச்சேன், சூப்பராக வருது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த குழி பணியாரத்தை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தேன், மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.